பெருமக்களே, நான் வியந்து போகிற ஒரு விஷயம், புத்தர் யார் கல்யாணம் பண்ணார் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கதையில் படிச்சுக்கலாம். புத்தர் 29வது வயதில் வீட்டை விட்டு, மாளிகையை விட்டு, அரண்மனையை விட்டு ஓடி போகிறார். யாரிடமும் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போகிறார். இங்கே பாருங்கள், நான் புத்தரை வந்துட்டு ஒரு ஒரு மென்மையான ஆன்மாவாக நினைப்பார். இந்த எனக்கு தெரிந்து இந்த மானிட பிறப்பிலேயே வன்முறை கலக்காத, நீங்கள் மகாபாரதம் எடுத்தாலும் ராமாயணத்தில் எடுத்தாலும் எந்த ஒரு கதாபாத்திரமும் வன்மை கலக்காமல் இல்லை எனும் பொழுது, புத்தர் என்கிற இந்த மகாசக்தி ஒரு துளி கூட வன்மை கலக்காத அந்த ஒரு மென்மையான கேரக்டர் கூட அப்பா அம்மா கிட்ட சொல்லி போகாமல் ஓடி போகிறார்கள் எனும் பொழுது, ஆன்மீகத்தில் இந்த பாசம் இருக்குது பார்த்தீங்களா, மன்னிக்க வேண்டும், அது ஒரு விஷம் ஆன்மீகத்தில். அப்போ நீங்கள் வந்து உடனே என் மேல் விமர்சனம் வைக்கக்கூடாது. ஆன்மீக நானும் கொஞ்சம் கடுமையான வார்த்தையை தான் சொல்லிவிட்டேன், விஷம் என்று சொன்னேன். ஆனால் அது ஒரு பக்கத்தில் உண்மையும் கூட. ஒரு ஆன்மீகவாதியாக பிறக்கும் பொழுது, அவர் பிறக்கும் பொழுதே அந்த பந்தத்திற்குள் தான் பிறக்கிறார், அம்மா அப்பா. அந்த அம்மாவும் அப்பாவும் முதல் நொடியிலிருந்தே அந்த பாசம் என்கிற கயிறை கட்டி போட்டு வளர்ப்பதனால் அதிலிருந்து மீண்டு ஞானம் பெற்று அதிலிருந்து வெளியே வருவது என்பது, நிறைய பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கையவே அம்மா அப்பாவுக்காகவே வந்துட்டு தொலைத்து விட்டு, எப்படிங்க ஊரில் வந்துட்டு 4 பேர் அசிங்கமாக பேசுவாங்க, அம்மா அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்பதற்காகவே தாலி கட்டி கொண்டு, நான் நிறைய உதாரணங்கள் என்னன்னு சொல்லலாம் என்பதனால், இந்த அம்மா அப்பா எப்பொழுது தன் மகன் ஆன்மீக வழியில் செல்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அவனுக்கு உதவி செய்கிறார்களோ, அப்படி ஒரு வரலாறையே நான் பார்த்ததில்லை, எந்த வரலாற்றிலையுமே நான் பார்த்ததில்லை. அப்படி ஒரு அம்மா அப்பா இந்த உலகத்தில் இருக்கிறார்களா? யாராவது கதை தெரிந்தால் என்னிடம் சொல்லுங்கள். தன் மகன் ஆன்மீக பாதையில் செல்கிறான், அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு துறவரம் செல்ல போகிறான் என்பதை தெரிந்திருந்தும் அவனுக்கு முழு உதவி, நீ துறவரம் செல்வதற்கு நாங்கள் உதவி செய்கிறோம், எந்த விதமான தடையையும் நாங்கள் காட்ட மாட்டோம் என்று சொல்கிறார் அம்மா அப்பாக்கள் இருக்கிறார்களா? எனவே இந்த அம்மா அப்பா பாசம் என்பது உண்மையில் ஒரு ஆன்மீகவாதிக்கு ஒரு மிகப்பெரிய தடை, அது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்றுதான் நான் சொல்லுவேன். இதை அப்போது வந்துட்டு அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு பிறந்த மகனுக்கு கடன் இல்லையா, அவங்கள வயதான காலத்தில் பார்த்துக்க கூடாதா, இதெல்லாம் அடுத்த கேள்விகள், அதெல்லாம் முழுக்க முழுக்க அடுத்த கேள்விகள், உலகியல் சார்ந்த விஷயங்கள் என்பதனால், புத்தர் கூட பாருங்கள், அம்மா அப்பா கிட்ட மனைவி கிட்ட யாருக்கிட்டையுமே சொல்லாமல் 29வது வயதில் கல்யாணமாகி பையன் ரகுலன் அவனுக்கு வந்துட்டு 8 வயசு சின்ன பையன், அவனை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு 29வது வயதில் அவர் ஏன் ஓடி போனார், அவருடைய சிந்தை எப்படியாக சிந்தித்து கொண்டிருந்தது, யார் யாரெல்லாம் பார்த்தாரு, வயசானவங்க, நோயுற்றவர்கள், அப்போ செத்து போன பிணத்தை எல்லாம் அவர் பார்த்ததே இல்லை 29 வருடங்கள். அப்புறம் ஒரு ஞானியை பார்த்து இதையெல்லாம் பார்த்து விட்டு அரண்மனையை விட்டு ஓடுகிறார், ஓடி ஒரு இடத்தில் போயிட்டு சன்னியாசமாகி அமர்கிறார். நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த விஷயத்தை நான் சொல்கிறது வந்துட்டு என்ன, எந்த இந்த செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவர் போயிட்டு துறவியாகிவிட்டு உட்காருகிறார் 29 பாருங்கள். இதிலிருந்து ஆரம்பித்து 7 வருடங்கள் அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு புத்தர் சொன்ன அந்த ஃபேமஸான கோட்பாடெல்லாம் பின்பு, வெகு பின்பு, அவர் முதன் முதலில் நான் இப்போ சொல்ல போகிறது நிறைய பேருக்கு ஏறவே இல்லை, ஆசையே துன்பத்திற்கு காரணம் அதுதான் ரொம்ப ஃபேமஸ் ஆகி போச்சு. முதன் முதலில் புத்தர் ஒன்று சொல்லி இருக்கிறார், அது யாருக்கு அது ஃபேமஸ் ஆகலை, அதை நான் இப்பொழுது உங்களிடம் சொல்ல போகிறேன். 29வது வயதில் வந்து விட்டார் அவர், அப்படி துறவரமாகிவிட்டார். அதிலிருந்து ஆரம்பித்து 7 வருடங்கள் முழுக்க முழுக்க சோறு தண்ணி இல்லாமல்னா எப்படின்னா, ரொம்ப எப்போ பசிக்கிறோம் அப்போ ஏதோ மிச்சமில்லாம் தண்ணி என்று உடம்பை சுத்தம் செய்து கொள்ளாமல், முடியை வெட்டிக்கிறாமல், தாடியை வெட்டிக்கிறாமல், ஒன்றும் பண்ணிக்கிறாமல், அப்படியே இப்படியே இருந்தால் ஞானம் வந்து விடுமோ என்று அவர் அமர 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 உடல் நோக நோக ஆன்மா, அதாவது பாருங்கள், உடல் நோக, இந்த உடலும் ஆன்மாவும் மனசும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை என்பதை கண்டுபிடித்திருக்கிறார் புத்தர். உடல் நோக நோக 7 வருடத்தில் ஆன்மாவும் நொந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார். இதை எப்போ தெரியுமா புரிந்து கொண்டார், எனக்கு அந்த பெண்மணியின் பேர் மறந்து போச்சு,
அவங்களுடைய அவருக்கு கீழே அப்போவே வந்துட்டு ஒரு நாலஞ்சு சிஷியர்களை போல வந்துட்டாங்க. அப்போவே அந்த 7 வருஷத்துக்குள்ளேயே அந்த 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 ஒரு சின்ன ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமம்லாம் சொல்ல முடியாது, ஒரு சின்ன இருப்பிடம், அந்த இடத்துக்கு பால் ஊத்துறதுக்கு ஒரு பால்காரி ஒரு பெண்மணி வருவார். அந்த அம்மா பார்த்துட்டு, என்னப்பா நீ இப்படி இருக்க, ஐயோ எனக்கு கொலை நடுங்குதுப்பா, இப்படி விரல் மாதிரி ஆகி போயிட்டே, எலும்புந்தொலும் ஆகி போயிட்டே, உன்னை பெத்த தாய் மாதிரி நான் சொல்கிறேன், கண்ணீர் வருகிறது, கொஞ்சம் சாப்பிடுப்பான்னு சாதத்தை அதாவது அந்த பால்காரி பால் சாதம் சேர்ந்து ஊட்டி விட்டு இருக்கிறார். அவர் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு புத்தர் தியானத்தில் அமர்ந்த பொழுது அப்போது தான் பாருங்க, அதான் இந்த மாதிரியான மகான்களை வைத்த பூமிக்கு துறவிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடம். கடவுள் வந்துட்டு இந்த புத்தர் என்கிற ஒரு ஒரு கருவியை வைத்து துறவிகளுக்கு சொல்கிறார், நீங்கள் எல்லாம் வைத்த கட்டிக்கிட்டு வந்துட்டு பட்டினி கிடந்து விரதம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, முழுக்க முழுக்க உணவை தவிர்த்து விட்டு நான் கடவுளை நோக்கி செல்கிறேன் என்பதெல்லாம் தேவையில்லை என்பதை புத்தர் மூலமாக அறிந்து கடவுள் இந்த ஆன்மீக சமுதாயத்திற்குள் திணிக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். அப்போ புத்தர் வந்துட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு, அந்த பால்காரி கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவர் தியானத்தில் அமர்ந்த பொழுது தெளிவு கிடைத்தது என்று புத்தர் சொல்கிறார். பிறகு அவர் தொடர்ந்து பாலையும் சாப்பாட்டையும் உட்கொள்ள ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவர் சாப்பிட்டு அந்த தொடர்ந்து 49 நாட்கள், அதாவது நம்ம தமிழில் ஒரு கால்குலேஷன் இருக்குது, ஒரு மண்டலம் அப்படிங்கிறது, ஒரு மண்டலம் என்பது 49 நாட்கள் அல்ல, 48 என்று நினைக்கிறேன். நான் அவர் புத்தர் அமர்ந்தது 49 நாட்கள் அப்படியே தியானத்தில் அமர்ந்து அப்பொழுது தான் அவர் ஞானம் பெற்றார். நான் இந்த இந்த புள்ளியில் நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது என்னவென்றால், புத்தர் உலகிற்கு முதன் முதலில் சொன்ன விஷயம் என்னவென்றால், பட்டினி கிடந்து நீ துறவரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை முதன் முதலில் சொல்கிறார். நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் ஆரம்பித்தேன், 10-15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நல்லா உணவை குறைத்து கொண்டு, எனக்கு நாக்கில் சுகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்றதை நான் ஒரு சில பதிவுகளிலும் சொல்லி இருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் குறைக்கணும் அப்படி இப்படின்னு, சுவையை குறைக்க வேண்டும், நாக்கு தட்டிக்கிட்டு சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஆனால் பட்டினி கெடுக்கக்கூடாது என்பதை சொன்ன புத்தரின் அந்த வாக்கியத்தை நான் உண்மையிலேயே உள்வாங்கிக் கொள்கிறேன். இந்த விஷயத்தை நான் உங்களிடம் சொல்ல வேண்டும். சரி, இப்போது அடுத்து இன்னொரு விஷயம் அற்புதமான என்னை நெகிழச் செய்து உண்மையிலேயே படித்த பொழுது என் கண்ணீர் என் கன்னங்கள் வழியாக சென்ற இந்த விஷயத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது 3வது விஷயம். புத்தர் அதற்கு பிறகு ஒரு பிச்சை பாத்திரம் என்ற அந்த பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் தியானம் செய்த நேரம் போக, அவரெல்லாம் சமையலெல்லாம் செய்ய மாட்டார், அவர் ஊருக்கு சென்றார், அந்த பக்கத்தில் இருக்க கிராமத்திலலாம் சென்று பிக்ஷாந்தேவி என்ற அந்த பாத்திரத்தை திறக்கும் பொழுது அந்த பெண்மணிகள் வந்து சாப்பாடு போடுவார்கள். இந்த மாதிரி ஊரெல்லாம் அவரும் அவருடைய சீடர்களும் ஊரெல்லாம் போயிட்டு அந்த பிக்ஷாந்தேவி வாங்கிட்டு வந்துட்டு அமர்ந்து அந்த பாத்திரத்தை திறக்கிறார். இப்போ நான் இந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வர்றேன். பாத்திரத்தை புத்தர் திறக்கிறார். நானே அந்த இதை புக்கில் படிச்சுட்டு இருக்கேங்க, இந்த பக்கம் அப்படியே அதை படிச்சுட்டு இருக்கேன், இந்த பக்கத்தில் அந்த 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 ஓவியம் அந்த பாத்திரத்தை பார்த்தவாறு புத்தரின் முகம் இந்த பக்கம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இதை நான் படிக்கும் பொழுது என்னமோ தெரியவில்லை, என் கண்ணீர் ஒழுகி விட்டது. உண்மையிலேயே என் அறியாமல் அப்படியே விம்மி விம்மி அழுகை வந்து விட்டது.